தையல் சொசைட்டியில உள்ள அந்த அத்துணை பெண்களும் நேரடியாக ஒவ்வொரு பள்ளியாக சென்று அளவு எடுத்து அந்தந்த பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக தைக்கப்படுகிறது. அதனால சிறிது காலதாமதம் இல்ல, நாலு செட்டுமே உண்டு, நாலு செட்டு யூனிஃபார்ம் உண்டு பிள்ளைங்களுக்கு. விரைவில் இந்த மாசத்துல எல்லாத்துக்கும் வழங்கிடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளவெடுத்து தைக்கணுன்ற உத்தரவு கொடுத்ததுனால சிறிது காலதாமதம், அதுவும் ஒரு 15 நாள் லேட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே நாலு செட்டு உண்டு, முதலமைச்சர் நாலு செட்டு வழங்கிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. தரமானதாகவும் பிரத்யேகமா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அளவெடுத்து தைக்கிறதுனால ஒரு 15-20 நாட்கள் காலதாம். இப்ப இந்த மாசத்துக்குள்ளே வழங்கிடுவோம் யூனிஃபார்ம், நாலு செட்டு யூனிஃபார்ம் வழங்கிடுவோம். கேட்டா இப்ப கைவசம் இல்ல, ஆனா புகார் வருவது எல்லாருக்குமே சமூக நலத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. புகார் தருவர்களுடைய அந்த விவரங்கள் வெளியிடப்படுவதில்லை, என்ன புகார்ன்றது நாங்க வெளியே சொல்ல முடியாது. பட் இந்த எண்ணிக்கையில வந்திருக்குன்னு சொல்றோம். 1098 பொறுத்த வரைக்கும் சில விவரங்கள் கேட்கலாம், நான் இந்த படிக்கணும்னு நினைக்கிறேன், எங்க படிக்கணுன்ற கேள்வி. அதற்கும் அவங்க வந்து பிள்ளைங்க போன் போடுறாங்க. ஏன் ஒரு ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா கூட அதுக்கு போன் வந்துருதுங்க, ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க, நீங்க கல்வித்துறையிலிருந்து நிறுத்துங்க கூட போன் பண்றாங்க. அதனால நிறைய விவரம் அறியக்கூடியதாகவும் தகவல் கோரக்கூடியதாகவும் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதாக இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இந்த குழந்தை திருமணம், குழந்தை திருமணம் பற்றிய தகவலுமே 1098 நிறைய வந்து அந்த பிள்ளைகளே உடன் பயிலும் பிள்ளைங்க சொல்றாங்க. இல்லைன்னா ஏன் அந்த குடும்பத்தாரு அந்த தாயே கூட அந்த நம்பருக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை திருமணம் இந்த குடும்பத்துல செய்ய போறாங்க. ஆகவே நமக்கு வந்து எல்லா திருமணமும் தடுக்க பண்ணிக்கவும், திருமணத்திற்கு முன்பு வந்த அத்துணை திருமணங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், திருமணம் ஆகி சில இடத்துல ஒரு மாசத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, 15 நாளுக்கு அப்புறம் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுத்து வருது. குழந்தை திருமணம் வந்து குறைஞ்சுதான் வருதுங்க, ஏன்னா கடுமையான நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து குழந்தை திருமணத்திற்கு கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. அவங்க மேல சட்டப்பதிவு நடவடிக்கையும் சரி, காவல்துறை நம்முடைய சமூக நலத்துறை இணைந்து அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இந்த நம்பருக்கு வந்த எல்லா தகவல்கள் எல்லா திருமணங்களுமே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. திருப்பி அந்த திருமணம் நடக்காதபடியும் நம்ம வந்து கண்காணிச்சு வருகிறோம். இது வந்து நம்ம காவல்துறை சைபர் கிரைம் அந்த எண்ணோட தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோங்க. ஆனா நிறைய இடத்துல அதுக்கு தீர்வும் காணப்படுது. ஆனா இந்த சமூக வலைத்தளத்துல வந்து பெண்களை மட்டும் இல்ல, எல்லாருமே தான் போடுறாங்களே, ஏன்னா நாட்டின் உயர் பதவியில இருக்கிற தலைவர்களை கூட பண்றாங்க. அதனால இது வந்து ஒரு வளர்ந்து வரும் குற்ற செயல் சொல்லலாம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறோம். இந்த காவல்துறையில் உள்ள சைபர் கிரைம் அந்த நிறுவனமும் மிக நல்ல நடவடிக்கை எடுத்து வருகிறார் எல்லா மாவட்டத்திலும். ஒரு புகார் வந்துருச்சுன்னா உடனடியே அந்த பெண்களுக்கு அந்த எந்த எண்ணில இருந்து அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்றத உடனே சர்ச் பண்ணி அதை முடக்கிறது, அவங்க நடவடிக்கை எடுக்கிற முறையில காவல்துறையும் நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.